வாங்குவதில் ஓரளவு தன்னிறைவு, உரிய விலை கொடுப்பதில் பின்னடைவு, முறையான சந்தைப்படுத்துதலில் முனைப்பு காட்டாததின் விளைவு, அறுவடை கால வரத்து அமோகம், உழவனுக்கு காசாக்க வேகம், காத்திருக்க முடியாத நெருக்கடி, கடன்காரன் காத்திருப்பான் வாசப்படி, பின்செய் நேர்த்தி, தரம் பிரித்தல், மதிப்பு கூட்டல், பொதிகட்டல், கல்லூரியில் பாடம் படி, ஆதார விலை கொடுத்து அரசு செய்க கொள்முதல், அதை விட்டு வேறு செய்தல் வாயில் வடை சுடுதல், பின்செய் நேர்த்தி, தரம் பிரித்தல், மதிப்பு கூட்டல், சேமிப்பு கிடங்கு. இதற்கான கட்டமைப்பு இருப்பது கண்துடைப்பு. பல்கலைக்கழகங்களில் கண்டுபிடித்து முனைவர் பட்டம் நகர்ந்ததா அடுத்த கட்டம்? பல்கலைக்கழக சுவர்களுக்குள் வட்டம் எவ்வளவு பெரிய நட்டம்? கண்டுபிடிப்பு கழனிக்கு வராமல் என்ன நன்மை? அரசும் கவனம் செலுத்தவில்லை என்பதே ஊரறிந்த உண்மை. அரசுக்கு நிதிச்சுமை அறிந்த கதை, எப்படி மாற்றுவது இதை? பின்செய் நேர்த்தி, தரம் பிரித்தல், மதிப்பு கூட்டல், சேமிப்பு கிடங்கு. வேளாண் துறையில் முதலீடு செய்ய ஊக்குவிப்பு, முதலீட்டாளர்கள் பலருடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆக்குவிப்பு, விரைந்து செயல்பட புதிய நிர்வாக கட்டமைப்பு, இதுதானே அரசிடம் எதிர்பார்ப்பு. கலப்படம் கட்டுப்படும், இடைத்தரகு உடைப்படும். கொள்முதல் அரசிடம், விநியோகம் அரசு முகைமையிடம், வேலை வாய்ப்பு பெருகிடும். சரியான விலை உழவர்களுக்கும் உண்பவர்களுக்கும். வேளாண் துறையில் தகவல் தொழில்நுட்பம் குறைவு, வெங்காய விலை சொல்லும் விரிவாக்க தேவையின் அளவு. உற்பத்தி வீறுகொண்டு எழும், விநியோக குளறுபடி அரசு கவிழும். பதுக்கியவர் கையில் பணம் தவழும், பாதி விலைக்கு விற்ற பாமர உழவன் வீட்டில் கவலை சுழலும். பிரச்சனை உற்பத்தியில் அல்ல, விநியோகத்தில் என்று வெங்காயத்தில் பாடம் படித்தால் அரசியலும் புரியும், உழவும் வளரும். உற்பத்தி அளவு பேரம் பேசும் வன்மை, மதிப்பு கூட்டல், தனி உழவனால் முடியாது, கூடாமல் பொழுது விடியாது. உழவர் உற்பத்தி நிறுவனம் ஒவ்வொரு கொத்து கிராமத்தில் நிறுவனம். நடைமுறை சிக்கலை நபார்டும் அரசும் எளிமை ஆக்கணும், தாய்மொழியில் செயல் திட்டங்கள் தரணும். ஏற்றுமதி நிறுவனம், அந்நிய செலாவணி, காற்று வீசும் நந்தவனம். உழவர் உற்பத்தி நிறுவனம் உழவன் நல்ல விலை கிடைக்க உதவணும். இரண்டுமே இளைய தலைமுறை மனசு வைக்கணும், அரசின் மனதையும் ஆழமாக தைக்கணும். புவிசார் குறியீடு, காப்புரிமை, பண்டக பரிமாற்ற சந்தை, வேளாண் ஏற்றுமதி, வெறும் சொற்களின் ஒலியா, மாற்றியோசிக்கும் வணிக வழியா? முதிய தலைமுறைக்கு காத தூரம் கணினி கையிலிருக்கும், புதிய தலைமுறைக்கு கொஞ்ச நேரம். கணக்கில்லா செய்திகளை கட்செவி அஞ்சலில் காணும் நேரம். இந்த சொற்களையும் யோசிப்பது இளைய தலைமுறையை சாரும். இனி தொடர்வது விழுப்புரம் மாவட்டம் பெரம்பந்தூர் கிராமத்தில் முயல் வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கும் திரு அர்ஜுன் அவர்களின் அனுபவங்கள். வணக்கம், என்னுடைய பேர் அர்ஜுன். நான் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் மயிலம் பிளாக்கில் உள்ள பெரம்பலூர் கிராமத்துலேருந்து நான் ஃபார்ம் வச்சுருக்கோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காகவே ஒரு கிராஜுவேஷன் தான், நான் டிகிரி படிச்சிருக்கேன். ஒரு 10 இயர்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணியிருந்தேன், மல்டி எம்என்சி கம்பெனியில் 10 இயர் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ என்னால் வந்து ஒர்க்கு அண்ட் ஃப்யூச்சர் நான் யோசிக்கும்போது நான் ஃப்யூச்சரை வந்து நான் சூஸ் பண்ணேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வேலையை செஞ்சுனே இருந்ததுன்னா நம்மளோட ஃப்யூச்சர் என்ன ஆகும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், என்னோடய ஜாப்பில் இருக்கும்போது நான் என்ன பண்ணால் ஆல்டர்னேட்டிவாக ஒரு இது வந்து என்னோடய ஃபார்ம் பிளான் பண்ணதே நான் 3 இயர்ஸ் பிஃபோரும் நான் பிளான் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஃப்யூச்சர் எப்படி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வர ஃப்யூச்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஓரியன்டாக இருக்கணுன்றதுனால நான் என்ன பண்ணால் ஆர்கானிக் ஃபார்மு அந்தமாரி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் பண்ணேன். ஸோ அந்தமாரி பண்ணும்போது தான் எனக்கு வந்து நான் நிறைய வந்து இந்த திண்டிவனத்தில் இருக்கிற ஆராய்ச்சி நிலைய கேவிகே ஆஃபீஸு, விழுப்புரத்தில் இருக்கிற வேளாண்மை கல்லூரி இதெல்லாம் போய் நான் சஜஷன் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வில்லேஜில் இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா வில்லேஜில் ஓரியன்டாக நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றப்ப சூஸ் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ணது முயல் பண்ணை தான்.
ஸோ இதுக்காக நான் முயல் பண்ணி நான் சூஸ் பண்ணேன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் நமக்கு. ஸோ மற்ற ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் டே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்தமாதிரி சில க்ரைட்டீரியா இருந்தது, பட் இதில் அது அப்படி கிடையாது. மார்னிங் ஒரு 1 hour, ஈவினிங் ஒரு 1 hour அந்தமாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கேதர் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா என்னோடய ஃபார்மை நான் ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு, இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா என்னோடய டோட்டலாக பார்த்திங்கன்னா நானும் என்னோடய மிஸ்ஸஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ மார்னிங் ஒரு 1 hour அவங்க பார்ப்பாங்க, ஈவினிங் ஒரு 1 hour இதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே நாங்கள் அப்படி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்னா, இந்த ரேபிட் ஃபார்மில் இந்த முயலோட கறி பார்த்திங்கன்னா இஸ் 100% வித்தவுட் கொலஸ்ட்ரால் இல்லாமல் 100% உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ மற்ற மீட்டை விட இந்த மீட்டு ஸ்பெஷல்ன்றது நான் 100% அடித்து சொல்கிறேன். பிகாஸ் என்னென்னா டாக்டரே வந்து சஜஷன் பண்ணுறாங்க. ஸோ சுகர் பேஷண்ட்டு, டிசிஷன் ஹெவியாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு எல்லாமே ரேபிட் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து இந்த மீட்டை கொடுத்தா தான் நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா கொலஸ்ட்ரால் இதில் வந்து கொஞ்சம் கூட கொழுப்பு இல்லைன்றதுனால இதை சஜஷன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் இதை நான் சூஸ் பண்ணேன். நான் இந்த ஃபார்ம் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 1 year கிட்ட வரப்போகுது. பிகாஸ் என்ன, நான் வந்து இன்டெகிரேட்டாக பிளான் பண்ணும்போது இது கூட நான் வந்து நாட்டுக்கோழியும் வச்சுருக்கேன், அண்டு ராஜபாளையம் டாக்கும் நான் வச்சுருக்கேன் நான். ஸோ இதெல்லாமே இன்டெகிரேட்டாக கொண்டு போகணுன்றதுனால மாடும் பார்த்திங்கன்னா என்கிட்ட காங்காயம்ன்றது என்னோடய பிளானாக வச்சுருக்கேன். பட் என்கிட்ட காங்காயம் மாடு இப்போதைக்கு இல்லை, அதுபோல் நம்ம லோக்கல் நாட்டு மாடு செஞ்சு எனக்கு குல்டராக ராஜ்ம நாட்டு மாடுன்னு சொல்லுவாங்க, இதை நான் வச்சிட்ருக்கேன். ஸோ என்னோடய ஃபார்ம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டெகிரேட்டாக இருக்குன்றதுனால நான் பண்ண இந்த ரேபிட் ஃபார்மை நான் சூஸ் பண்ணதுக்கப்புறம், இந்த ரேபிட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா எனக்கு மார்னிங் ஒரு 1 hour நான் டைம் பண்ணும்போது, ஸோ இதுக்கு தேவையான உணவு எல்லாமே நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். எப்படின்னா இப்போ மார்னிங் ஃபுட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மக்காச்சோளம், கோதுமை, கேழ்வரகு, சோளம், அப்புறமா உளுந்து, இதெல்லாம் வந்து என்னோடய ஃபார்ம்லேயே நானே வந்து அக்ரிகேட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ அதை நான் மார்னிங் நான் வந்து இதுக்கு நான் ஃபுட்டாகவும் கொடுப்பேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான முயல் மசால், கோஃபோரு, சூப்பர் நெய்ப்பேர், இதுவும் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபார்மில் நான் வந்து விரைச்சிருக்கேன். ஸோ மார்னிங் வந்து அடர்த்தி உணவும், ஈவினிங் வந்து பசுந்தி உணவும் நான் அதை கொடுத்துட்ருக்கேன். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த ஃபார்ம் வந்து நான் கேவிக்கு திண்டிவனத்தில் இருக்கிற ஆராய்ச்சி நிலையத்தில் என்னோடய ஃபார்மில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால இந்த ஃபார்ம் வந்து எனக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததால் மார்க்கெட்டிங் வந்து எனக்கு பெரிய எனக்கு வந்து கஷ்டமாகவே இல்லை. என்ன ரீசன்னா, இது நான் ஃபார்ம் ரிஜிஸ்டர் பண்ண எனக்கு வந்து கால்ஸே வருது, பெட் ஷாப்புக்கும் வந்து வாங்குகிறாங்க, வீட்டில் என்னமாரி ஃபார்ம் வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் நம்மக்கிட்ட வந்து சஜஷன் கேட்குறாங்க, எப்படி பண்ணலாம் எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப எனக்கு ஈஸியாக இருக்குது, ஃபார்ம் மெயின்டைன் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப அந்தளவுக்கு கஷ்டமாக தெரியல. பிகாஸ் என்னென்னா வந்து வீட்டு பக்கத்துலே இருன்றதுனால எனக்கு வந்து டைம் சேவ் எல்லாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. என் மிஸ்ஸஸ் வந்து வீட்டு வேலையும் பார்த்துக்கிறாங்க, ஃபார்முக்கு வந்து அவங்க சப்போர்ட்டாக இருக்காங்க. எங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் வீட்டு பக்கத்துலன்றதுல எனக்கு ரொம்ப அது கஷ்டமாகவும் நாங்கள் ஃபீல் பண்ணவே இல்லை. என்ன ரீசன்னா, நான் இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஜாபுக்கு ஒரு 40,000 நான் மந்த்து வாங்குற மாதிரி நான் சேலரி வாங்கியிருந்தேன். என்னால் வந்து இந்த கொரோனாவில் வந்து அந்த ஜாப் வந்து ரொம்ப என்னால் பண்ண முடியல, ரொம்ப இஷ்யூன்றதுனால. ஸோ என்னோடய ஜாப்பு வச்சுக்கினே நான் இந்த ஃபார்ம் எல்லாம் நான் பிளான் பண்ண ஆரம்பித்தேன். நாட்டுக்கோழி முயல் பண்ண எல்லாமே நான் ஜாப்பு வச்சுனா இதெல்லாம் பிளான் ஆரம்பித்தேன். ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம இது வந்து நம்ம ஃபுல் 100% நம்ம இருந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ நான் ஜாப்பை நான் லெஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ 2 months ஆகுது நான் ஜாப் விட்டு வெளில வந்து. ஸோ இந்த ஃபார்மும் வச்சுருக்கேன். திண்டிவனம் டவுனில் பார்த்தீங்கன்னா பொது இ சேவை மையம்னு சொல்லிட்டு டிஜிட்டல் இந்தியா, சிஎஸ்சி காமன் சர்வீஸ் சென்டர், டிஜிட்டல் இந்தியா அதுவும் வச்சுட்டுருக்கேன். ஸோ மார்னிங் என்னோடய ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் தூங்கி வந்தவொடனே காலையில் 7 AM வந்தவொடனே ஃபார்மு வந்து நான் அங்கே டேக் ஓவர் பண்ணிக்குவேன். அதை முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய மிஸ்ஸஸ் இதை பார்த்துப்பாங்க. நாட்டுக்கோழி ஃபார்மு நம்ம அக்ரி லேண்டில் இருக்குது. ஸோ அதையும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 8:30 நான் மூவ் அது நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா என்னோடய டவுனில் இருக்கிற இ சேவை மையத்தை நான் பிளான் பண்ணிவிடுவேன். ஸோ என்னோடய ஒர்க்கு பார்த்திங்கன்னா ரொட்டீனாக நான் பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா நான் என்ன தான் நான் ஜாப்பில் போய் நான் வேலை செஞ்சாலும் அவங்க சில அவங்க தர சேலரியில் நான் என்னால் இப்படி தான் நான் ஒர்க் பண்ண முடியும். ஆனால் என்னோடய ஓனாக நான் பிஸ்னஸ் பண்ணும்போது இதை நம்ம இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு இதில் இன்னும் நல்லா பெனிஃபிட்னா பண்ணலாம். நம்மளை மாரி எங்காராக இருக்கிறவங்களுக்கு, விவசாயத்தை நேசிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நம்ம கொண்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட்டில் தான் நம்ம இந்த ஃபார்மை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட நான் ஆரம்பிக்கும் போது 6 units நான் ஆரம்பித்தேன். 6 units அப்படின்னா 60 முயல், ஒரு யூனிட்டுக்கு 10 முயல் சொல்லுவாங்க. ஒரு முயல் பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 7 பெண் முயல், 3 ஆண் முயல் சொல்கிறது தான் ஒரு யூனிட்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் 60 முயல் நான் வச்சுருந்தேன். இப்போ என்னோடய ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30-40% தான் இப்போ இருக்குது. என்னால் சேல் ஆகிடுது, என்னால் சேலுக்கு கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது ரேபிட்டை பொறுத்த வரைக்கும். பிகினிங் ஒரு 6 months நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கஷ்டம் சென்ஸ் எப்படின்னா, இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா கொரோனா வந்ததுக்கப்புறம் என்னால் வெளியிலே போக முடியல. நான் கொரோனாவுக்கு 1 month before தான் நான் ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன்.
ஸோ அந்த நேரத்தில் என்னால் அதுக்கு தேவையான ஃபீடு எனக்கு கிடைக்கல, மெடிசன் கிடைக்கல, என்னால் வெளில போக முடியலன்னப்போ நான் ரொம்ப ஒரு 6 மந்த்ஸ் ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். கஷ்ட சென்ஸ் எப்படின்னா அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதோட நுணுக்கங்கள் என்ன, அதுக்கு எப்படிலாம் நோய் வரும், எப்படிலாம் நம்ம தயார்படுத்திக்கணும் சொல்லிட்டு அது பிகினிங் எனக்கு தெரிஞ்சதுனால் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று நானே அதை அனலைஸ் பண்ணி என்னென்ன இஷ்யூ இருக்குன்றது சேஸ் பண்ணி பார்த்தேன். இப்போ லாஸ்ட் 2 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபார்மில் பெருசாக எந்த ஒரு நோயுமே கிடையாது. காரணம் என்னென்னா நம்ம வச்சுக்கிற இடத்த 100% சுத்தமாக வச்சுனாலே போதும். அதுக்கு ரேபிட்டை பொறுத்த வரைக்கும் மெயின் வந்து என்னென்னா அது கூட இருக்கிறவங்களுக்கும் இடமும் வந்து சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருந்ததுன்னா அதுக்கு எந்த நோயுமே எஃபெக்ட் ஆகாது. ஈவன் சின்ன சின்ன நோய்கள் வரும் தான், இப்போ காதில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக சொறி வரும். சொறி வந்து எப்படின்னா இது கிளைமேட்டை மாறுறப்ப, இப்போ சம்மர் டைம் இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா விண்டர் டைம் இருக்குது, திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை டைம் வரும். அந்த நேரத்தில் கிளைமேட் சேஞ்ச் டைமில் தான் சில சில மாற்றங்கள் வரும். இப்போ நமக்கே ஒரு ஹியூமனுக்கு மாற்றம் வருங்கள அந்தமாரி அதுக்கு வரும். அந்த நேரத்தில் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும், அதுக்கு என்ன மாற்றம் வந்தால் எப்படி நமக்கு இது மெடிசன் தரணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தமிழ் மெடிசன் கொடுத்தாலே போதும். இது அப்பார்ட் ஃப்ரம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 5000 கிடைக்கும். ஒரு அதாவது 10 முயலில் 7 பெண் முயல் 3 ஆண் முயல் இருக்கிற பட்சத்துக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 3 to 4000 100% கிடைக்கும். அது எப்படி கிடைக்கணும்னா ஆக ஒரு ராபிட் ஃபார்ம் ஆரம்பிச்சோன்னா 3 மந்த்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா ஒரு டைம் ஒரு பிரீடு வந்து மேட்டிங் ஆகும், அடுத்த மாதம் அது குட்டி போடும். அந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 15 to 20 நாள் வரைக்கும் நம்ம பர்சனல் நம்ம டேக்கர் பண்ணோம். எதுக்காகனா இப்போ ஒரு ஒரு முயலும் பார்த்திங்கன்னா மினிமம் 3 to 6 to 7 குட்டி வரைக்கும் நம்ம அது குட்டி போடும். ஒரு சில முயல் 12 குட்டி கூட போடும். ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் 15 நாள் வரைக்கும் அது கண் திறக்காது. அந்த நேரத்தில் மட்டும் நம்ம டைம் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு கண் திறகுற வரைக்கும் அதுக்கு பால் கரெக்டாக கொடுக்குதுங்களா இல்லையான்றது நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அந்த கண் திறந்துதுன்னா நம்ம ஃப்ரீயாக விட்டுடலாம். அதுக்கப்புறம் அது அதுங்களே வந்து பால் கொடுக்க ஆரம்பித்தோம். ஒரு சில பிரீடு அதுங்களுக்கே கொடுத்துக்கும், எல்லா பிரீடும் நம்ம பால் ஊட்டணும்னு அவசியம் கிடையாது, அதுங்களே அது பார்த்துக்கும். ஒரு சில முடியாத பட்சத்துக்கு தான் நம்ம கொஞ்சம் அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்தமாரி பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு மினிமம் நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு மினிமம் 3 to 4000 வருது. அது போது ஒரு ஃபீமேலுக்கு ஒரு ஃபீமேல் ஜாப்பு வெளில போட என்ன சம்பளம் வராங்களோ அந்த இது நமக்கு இங்கே கிடைக்கும். அது இல்லாமல் பர்சனல் மற்ற ஃபேமிலி மற்ற வேலையும் பார்க்க ஆரம்பிக்கலாம், குழந்தைங்களும் பார்க்க ஆரம்பிக்கலாம், வீட்டுக்கு தேவையான மற்றவருக்கும் அவங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நான் 6 யூனிட் நான் வச்சுருக்கின்றதுனால எனக்கு ஆவரேஜாக 15 to 20 ரூபா. நான் வந்து பிகினியர் தான், நான் ஒன்றும் பெருசாக சக்ஸஸாக பண்ணலை. ஆரம்பித்து நான் 7 மந்த்ஸ் ஆகுது. இப்போவே நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 90 தௌசண்ட் எடுத்துருக்கேன். ஆனால் இது வந்து நமக்கு எடுக்கணும்னா ஆரம்பித்து ஒரு மினிமம் ஒரு 3 to 4 மாதம் நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம எடுத்தவொடனே பெருசாக சம்பாரிச்சிடணும் கிடச்சிரும்ன்ற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எல்லாமே வந்து பொறுமையாக இருந்தால் நம்ம லைஃப் கண்டிப்பாக நம்ம நினைக்கிற மாதிரி நமக்கு மாறும். ஆனால் அதுக்கு எல்லாமே பொறுமை இருக்கணும், நிதானமாக நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு பொருள் நம்ம ஆரம்பித்தோம் உடனே நம்ம சக்ஸஸ் ஆகிடுவோம் பெரிய ஆள் ஆகிடும் நம்ம நினைக்கக்கூடாது. பொறுமையாக இருந்து நம்ம வெயிட் பண்ணோன்னா அதுக்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நான் 6 யூனிட் வச்சுருந்தாலும் எனக்கு மினிமம் ஒரு 15 to 20 ரூபா வந்து மினிமம் வருது. எனக்கு அது போதும். எனக்கு என்னோடய பிளான் என்னென்னா இப்போ நான் வந்து இப்போ ரேபிட் இங்கே வச்சுருக்கேன். ஒரு 6 ஏக்கர் எனக்கு ஹோன் லேண்டு இல்லை. ஸோ நான் வந்து ஒரு இடத்துல லேண்டுக்கு நான் குத்துவிக்கு வாங்கி நான் அந்த இடத்துல இப்போ நாட்டுக்கோழி பண்ணையும் வச்சுருக்கேன். இது கூட வந்து ராஜபாளையம் டாக் வந்து என்கிட்ட இருக்குது. ராஜபாளையம் டாக் வந்து என்கிட்ட நான் அது பிஸ்னஸாக கொண்டு போன்றதுனால நான் பெட்ஸாக பெட்டாக வாங்கினது வந்து நான் இப்போ நான் வளர்த்துட்டு இருக்கேன். ஸோ அதுவும் என்கிட்ட இருக்குது நான். ஸோ இந்தமாரி ஒன்றுகிணைந்த பண்ணை மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நாட்டுக்கோழி, முயல் பண்ணை, ராஜபாளையம், அப்புறமா நாட்டு மாடு, இந்த 6 ஐட்டம் வச்சுருக்கேன். இது கூட பூவும் ஒரு 40-50 சென்ட் பூவும் வச்சுருக்கேன், போட்டிருக்கேன். அது எனக்கு மந்த்லி ஒரு பர் டே பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 400 எனக்கு வருது. ஸோ நான் என்ன ஒரு ஜாப்புக்கு நான் போய் என்ன சம்பளம் வாங்கணும் அந்த சம்பளத்தை நான் பாட்டாக நான் பிரிச்சுக்கிட்டேன் நான். ஸோ இதில் இந்த அமௌண்ட் இந்த அமௌண்ட்டுன்றப்போ வந்து எனக்கு வந்து 100% எனக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நான் இந்த ஃபார்மு நான் பண்ணணும் ஆரம்பித்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபார்மை போய் நான் லைவாக போய் பார்த்துருப்பேன். ஒவ்வொரு ஃபார்ம்லேயும் பார்த்தோன்னா அவங்கவுங்களுடைய இடத்துக்கு ஏற்ற மாரி, அவங்கவுங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் ஒரு 10 ஃபார்ம் பார்த்ததுக்கப்புறம் எனக்காக ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ இப்போ நான் வச்சுக்கிற இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி மாடு வளர்க்கணுன்றதுக்காக நான் அந்த ஃபார்ம் நான் ரெடி பண்ணேன். ஃபார்ம்ன்றது ஒரு கொட்டைக்கு மாதிரி நான் ரெடி பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடு பக்கத்தில் நம்ம இதை கொண்டு போகிறதுனால அந்த மாட்டை நான் என்ன பண்ணேன், என்னோடய அக்ரி லேண்டுக்கு நான் அங்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதை இந்த இடத்துல நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் பண்ணுவோம். ஸோ என்னோடய இடம் பார்த்திங்கன்னா 30 அடி நீளமும் 16 அடி அகலமும் உள்ள ஒரு அகலம் தான் என்னோடய ஃபார்மு. ஸோ இந்த இடத்துல நான் எப்படி நான் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு நான் ஐடியா பண்ணும்போது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மினிமம் 10 யூனிட் நான் வைக்கலாம். ஸோ ஒரு யூனிட் 10 முயல்ன்றப்போ நான் 100 முயல் என்னால் இங்கே நான் வச்சு வளர்க்க முடியுன்றது நான் தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் இதோடய கூண்டு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மாக நான் போய் பார்க்குறப்ப தான். ஸோ இது பார்த்திங்கன்னா
ரெண்டு எம்எம் உள்ள ஒரு கம்பி இது வந்து. ஸோ இந்த கம்பி பார்த்தீங்கன்னா ஹைட்டு பார்த்திங்கன்னா 1.5 அடியும் அகலம் பார்த்திங்கன்னா 2 அடியும் கிட்டத்தட்ட 2x2 வைக்கலாம். ஆனால் 2x2 அதிக வச்சுன்னா ரொம்ப ஸ்பேஸ் அதிகமாக இருந்ததுனால 2x1.5 வச்சு நம்ம வந்து ஒரு யூனிட்டு நம்ம ரெடி பண்ணலாம். ஒரு யூனிட்ன்றது எப்படின்னா 10 முயல் உள்ளதை ஒரு யூனிட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஒரு கூண்டுக்கும் 2 அடி அகலமும் 1.5 அடி ஹைட் இருக்கணும். மெயின் பார்த்தீங்கன்னா இந்த 10 முயலும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கணும். ஒரு யூனிட் நம்ம செய்கிறது பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 3x3x5 தான் ஆகும். 3000x3500 அதிகபட்சம் 4000 ஆகும். ஒரு யூனிட் நான் கூண்டு மட்டும் நம்ம ரெடி பண்ணுறதா இருந்தால் இப்போ இந்த முயல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது எப்படி நம்ம பார்த்துக்கணுன்றது எல்லாமே சில மெத்தட் இருக்குது. அதாவது என்னென்னா இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு முயல் வந்து எப்படி வேணாலும் தூக்கலாம்னு சொல்லிட்டு சில பேர் நினச்சிருக்காங்க. பட் அந்தமாரி பண்ணக்கூடாது. இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சிலைய முறைகள் இருக்குது. நம்ம அந்தமாரி பண்ணினா தான் முயலுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்ம வந்து அதை பார்த்துக்க முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்டிக் ஐட்டில் பண்ணுவாங்க, பிளாஸ்டிக் ஆர் ஸ்டீலில் பண்ணுவாங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மண் பானை பட்டுன்னு சொல்லுவாங்க. எதுக்காக நான் இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன்னா எப்பவுமே சொல்லுவாங்க கிராமத்தில் பழமொழி ஒன்று இருக்குது, பழசாக இருந்தால் தான் நம்ம மதிப்பு இருக்கும், அது சாப்பாடு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்றப்ப நம்ம தண்ணி நம்ம குடித்தாலும் மண்பானையில் சாப்பிட்டா அதுக்கு நம்ம ஹெல்த்தியாகவும் இருப்போம். நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தி போகிறோமோ அதே மாதிரி நமக்கு முயலும் அதே மாதிரி இருக்கணும். ஸோ அப்படின்றப்ப நான் இதை வந்து நான் சூஸ் பண்ணேன். இது வந்து மண்பாடையோடைய ஒரு ஸ்மால் கப்பு. ஸோ இதை நான் வந்து வாங்கின்னு வந்து இதில் தான் நான் ஃபுட்டு கொடுக்கணும். இது கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா பொதுவாகவே இந்த மண்பானையில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம பாட்டி எல்லாமே அதை தான் சொல்லுவாங்க, மண்பானையில் சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை நான் சூஸ் பண்ணும்போது இதில் பார்த்திங்கன்னா ஒரு முயலுக்கு சாப்பாடோட அளவு பார்த்திங்கன்னா 50 கிராம்லேருந்து 100 கிராம். ஆனால் 100 கிராம்ன்றது அதிகம், 100 கிராம் போகக்கூடாது, மினிமம் 50 கிராம். அதை எடுத்து வந்து நம்ம இந்தமாரி ஒரு இதுமாரி ரெடி பண்ணி வச்சுட்டா அது அழகாக சாப்பிடும். இன்னொன்று என்னென்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ரேபிட்டை வந்து இதோட பார்த்துக்கிறது தூக்குறதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. சில பேர் இந்த காதை பிடிச்சி தூக்குவாங்க. காதை பிடிச்சி தூக்குறப்ப என்ன ஆகுனா இது ரேபிட்டில் பார்த்தா 2 நரம்பு இருக்கும். ஸோ இந்த 2 நரம்பில் நம்ம காதை பிடிச்சி தூக்குறப்ப இது வந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோ கிட்ட கேஜி இருக்குதுன்னா இந்த 1.5 கிலோ நான் காதை பிடிச்சி தூக்கணும் என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்ன ஆகுனா என்னோட நரம்பு கட் ஆகிடுச்சுன்னா இதோட காது என்ன ஆகுன்னா இந்தமாரி கட் ஆகிடும். ஸோ நரம்பு கட் ஆகிடுச்சுன்னா அது பார்க்குறதுக்கே ஒரு ஹெல்த் இல்லாமல் இருக்கும், ஒரு அழகு இருக்காது. அதேமாதிரி காது கட் ஆடினோடனே அது பார்க்குறதுக்கு இந்த நரம்பு கட் ஆகிடுச்சுன்னா அதனாலேயே சில நோய்கள் வர்றதுக்கு அதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம எப்பயுமே முயல்களை வந்து நம்ம காதை பிடிச்சி தூக்கக்கூடாது. அதேமாதிரி முயலை வந்து நம்ம தூக்கத்து முடியாது ஒரு 2-3 தடவை வந்து நம்ம இதை வந்து தடவி கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் எடுத்தோன்னே தூக்கணும்னா அது சில டைமில் நம்மளை வந்து நகரத்தில் கீற ஆரம்பிக்கும். ஒரு 2 தடவை அதை தூக்கணும்னா அது நம்மக்கிட்ட பாசமாக இருக்காங்க சொல்லிட்டு என்ன ஆகணும் நமக்கு வந்து அது ரொம்ப சப்போர்ட் பண்ணும்போது இது 2 தடவை நம்ம தூக்கிட்டு முயலை இப்படி பிடிச்சி தூக்கி இப்படி வைக்கணும். ஸோ இது என்ன ஆகுன்னா இதோட வெயிட்டு நமக்கு லெஃப்ட் ஹேண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோர் ஆகும். இதோட தூக்கும்போது இது எது இது வந்து என்ன ஆகுனா ஜம்ப் ஆகாது, ஜம்ப்னால் அது வந்து துள்ளாது. ஸோ இது நம்ம இங்கே 2 இடத்துல நம்ம இது பிடிக்கிறப்ப இது நம்ம எப்படி கிட்டத்தட்ட ஒரு மணி இங்கே வச்சுருந்தாலும் கம்முன்னு இருக்காது கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அப்படின்றப்ப அந்தமாரி தூக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இதோட அணுகுமுறைன்றது ரொம்ப சேஃபாகவும் இருக்கும், ஈஸியாக இருக்கும். இப்படி தான் தூக்குன்றது ஒரு ரூல்ஸுக்கு நீங்கள் இப்படி தூக்கினா தான் கரெக்டாகவும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் இதை தூக்கி இந்தமாரி வச்சுட்டு நீங்கள் அப்படியோட உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி அது உள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கணுன்னா மறுபடியும் என்ன பண்ணோம் இதோட தூ அதுமாரி தடவி இப்படி தூக்கி வந்தீங்கன்னா நம்ம இதுமாரி வச்சுக்கலாம். இப்போ குட்டி வந்து எப்படி மேட்டிங் அது எப்படி குட்டி போடுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா இப்போ ஒரு முயல் பார்த்திங்கன்னா மேட்டிங் ஆகிடனோடனே ஒரு 30 நாள் ஆகும் அது குட்டி போடுறதுக்கு. ஒரு ஒரு முயலும் பார்த்திங்கன்னா 30 நாளைக்கு ஒரு தடவை மேட்டிங் ஆகும், 30 நாளைக்கு ஒரு தடவை குட்டி போடும். ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு குட்டி மேட்டிங் ஆகணுன்னே ஒரே டைமில் வந்து மாதம் மாதம் நம்ம அது விடக்கூடாது. ஏன்னா அதோட ஹெல்த்து நம்ம முக்கியன்றது. நம்ம 2 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம அதை பிளான் பண்ணிக்கணும். எப்படின்னா இப்போ ஒன்றாந்தேதி நீங்கள் ஒரு மேட்டிங் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ஆகுனா 26லேருந்து 26ஆம் தேதிக்குள்ளே அது வந்து குட்டி போகிறதுக்கு ரெடி ஆகிடும். எப்படின்னா இப்போ அதோட ரோமன் பார்த்தீங்கன்னா இது வந்து அதோட ரோமன் சொல்லுவாங்க முடி. ஒரு குட்டி போகிறதுக்கு நம்ம நார்மலாக மேட்டிங் பண்ணி நம்ம கூண்டில் வச்ச உடனே 25 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகிடுன்னா அது வந்து அதோட முடியை வந்து பிச்சு போட ஆரம்பிச்சிடும். கீழே பிச்சு போட்டுனா நம்ம வந்து அது குட்டி போடப்போது நம்ம ரெடி ஆகிடணும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணால் இது வந்து குட்டியினும் பெட்டின்னு வாங்க. ஸோ இந்த பாக்ஸு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் இல்லைனா நார்மலாக நம்ம ஏதாவது பாக்ஸ் மாரி நம்ம அட்டைங்க மாரி ரெடி பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து குட்டி உள்ள இந்தமாரி உள்ளே இருக்குதுன்னு வச்சுங்களேன். நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பாக்ஸை எடுத்துன்னு போயிட்டு நம்ம அது உள்ளே வச்சிடணும். பாக்ஸ் நம்ம இந்தமாரி உள்ளே வச்சுட்டோம்னா அது என்ன ஆகுன்னா இந்த பாக்ஸில் வந்து அதோட முடி அது பிச்சு போட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு குட்டி போட்டுடும். ஸோ குட்டி போட்ட உடனே நம்ம வந்து டெய்லி நம்ம வரோம் இல்லை, நம்ம வரும்போது பார்க்கணும் குட்டி போட்டுக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அந்தமாதிரி இது குட்டி போட்டுச்சுன்னா இந்த குட்டியை நம்ம இந்த பாக்ஸில் போட்டு நம்ம குட்டி நம்ம எடுத்து சில முயல்கள் பார்த்திங்கன்னா அதுங்களே வந்து பால் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம மேனுவலாக கொடுக்கணும் அவசியம் கிடையாது. சில முயல் வந்து கொடுக்காது. என்ன காரணம் இப்போது அதுக்கு பார்த்திங்கன்னா இதோட ஒரு ஒரு முயலுக்கு பார்த்திங்கன்னா
அந்த பால் கொடுக்குற காம்பு வந்து 5-6 இருக்கும். ஒரு சில மூலம் 8-9 போட்டுச்சுன்னா அதுங்க சரியாக கொடுக்காருந்தாமல் நம்ம வந்து ஒரு மேனுவலாக குட்டி போட்டதுலேருந்து ஒரு 18 நாள், அது கண்ணு திறக்கிறதுக்கு ஒரு 15-18 நாள் ஆகும். அந்த 18 நாள் வரைக்கும் நம்ம வந்து அது கூட அது பால் ஊட்டுறது எப்படி வந்தோ நம்ம வந்து அது கொஞ்சம் நம்ம பண்ணி விட்டால் அது அதுக்கப்புறம் 2-3 நாள் அது தெரிஞ்சிச்சுன்னா அதுங்களே குட்டி வந்து பால் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம அது கூட வந்து நம்ம பால் கொடுக்க அவசியம் இல்லை. பிகினிங் குட்டி போட்டு ஒரு 2-3 நாளைக்கு நம்ம அதுக்கு வந்து பால் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகிடுனா, இது மறுபடியும் பால் கொடுத்து குட்டி போட்டுச்சுன்னா மினிமம் 40-45 நாள் வரைக்கும் இந்த குட்டிங்க வந்து தாய் கூட தான் இருக்கணும். தாய் கூட பிரிக்கக்கூடாது. எதுக்காக பிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, இப்போ இது 15, 16, 18 நாள் வரைக்கும் பால் குடிக்கும். கண்ணு திறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா, நம்ம தாய்மூவிலுக்கு வைக்கிற அடத்தீவனை வந்து குட்டிங்களை வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ என்ன ஆகுனா, இப்போ 18 நாளுக்கு அப்புறம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கப்புறம் நம்ம வந்து கணக்கு பண்ணி, நான் 40 நாள் நம்ம கணக்கு குட்டி போட்ட டேட் வந்து நான் வந்து இங்கே டேக் மாதிரி நான் எழுதி வச்சுருப்பேன். பட் இதில் இல்லை, அந்த டேக்கில் வந்து என்றைக்கு டெலிவரின்னு சொல்லிட்டு அந்த டேட் வந்து நம்ம டேட்டு போட்டு வச்சுனா அதுலேருந்து 40 நாளுக்கும் குட்டி வந்து கூடியே இருக்கணும். 40 நாளுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம குட்டியை பிரிக்கணும். நம்ம அதுக்கு முன்னாடி குட்டியை நம்ம பிரிச்சிட்டோன்னா அது என்ன ஆகுனா, தாயோடைய அறிவணைப்பு இல்லாமல் குட்டிங்க வந்து நிறைய இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தாயோடைய பால் சுரப்பையும் பார்த்திங்கன்னா, அந்த 40 நாளுக்கு நம்ம பால் வந்து குட்டிங்க குடிக்கணும். இல்லைனா அது பால் என்ன ஆகுனா அது கட்டி அதுக்கு நோய்க்கு வரதுக்கான வாய்ப்புகளும் தாய்மொழிகளுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ 40 நாள் கழித்து என்ன ஆகுன்னா, நம்ம 40 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணால், இந்த தாய்மொழி நம்ம மறுபடியும் அது இணக்கத்துக்கு நம்ம மேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இதில் முயலுக்கு வந்து இன்னொரு சிறப்பு என்னென்னா, குட்டி போட்ட அன்றைக்கே கூட மேட்டிங் பண்ணலாம். ஆனால் அன்றைக்கே நம்ம மேட்டிங் பண்ணோன்னா அது வந்து பால் கொடுக்கறதுக்கு அந்தளவுக்கு சக்ஸஸாக இருக்காது. அதனால் என்னோடய ஃபார்மில் நான் எப்படி நான் பிளான் பண்ணேன்னா, குட்டி போட்டு ஒரு மாதம் 40 நாளுக்கு அப்புறம் தான் அந்த குட்டிக்கு வந்து அந்த தாய்மையில் நான் வந்து மறுபடியும் இனப்பெறதுக்கு நான் ரெடி பண்ணுறேன். ஸோ அப்படின்றப்ப என்ன ஆகுனா, 2 மந்த்ஸுக்கு 1 வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்டிங் விடலாம். இப்போ வருஷத்துக்கு 6 தடவை அது குட்டி போடும். 6 தடவை குட்டி போடுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டா அது என்ன ஆகுனா, 2 மாதம் 3 மாதம் 2 மாதத்துக்கு 1 தடவை 10 குட்டி, 7 குட்டி, 8 குட்டி அந்தமாரி அது வந்து ப்ரீட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஒரு முயலும் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 4-5 குட்டி வரைக்கும் 5, 6, 7 ஈவன் 8 குட்டி வரைக்கும் நம்ம போடும். ஆனால் ஒரு சில ப்ரீடை பொறுத்து இருக்குது, எல்லா ப்ரீடும் அதுமாரி போடாது. இது வந்து சோவியசின்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 4 குட்டி போட்டுச்சு, 4 அதுவே காப்பாற்றிச்சு. ஸோ எனக்கு வந்து நோய் இழப்பு வந்து எனக்கு அதுவே கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி போட்டு 24 குட்டி தான், யாரும் சொன்னால் நம்பவும் மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அந்தளவுக்கு அதுவே கேர் பண்ணிக்கும். நம்ம பெருசாக நம்ம பார்த்துக்கணும் நம்ம அவசியமே கிடையாது. 24 குட்டி, இப்போ இந்த குட்டி பார்த்திங்கன்னா இன்னொரு 10 நாளுக்கு அப்புறம் போனால் இன்னும் பெருசாக ஆரம்பிச்சிதுன்னா, இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து மார்க்கெட்டிங்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் பட் இது வந்து என்னோடய சஜஷன் என்னென்னா, 40 நாளுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டிங்கும் கொடுக்கணும். ஏன்னா இப்போ இந்த குட்டி என்ன ஆகும்னா, இது வந்து குழந்தைன்றதுனால இது நம்ம வித்துட்டுன்னு வச்சுக்கலாம், இது வந்து சாப்பாடு எடுத்துக்காது. அப்புறம் இதனால் வந்து வாங்கின்னு போகிறவங்களுக்கும் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் 40 நாளுக்கு அப்புறம் நீங்கள் டேக் மாரி போட்டு வச்சுட்டு அந்த டேட் ஆஃப் டெலிவரி நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா அதுலேருந்து எக்ஸாக்டாக 40 நாளுக்கு அப்புறம் நீங்கள் சேல் பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லா வெரைட்டியுமே நான் வச்சுட்டுருக்கேன். 1 ஆர் 2 பீஸு 3 பீஸஸ் அந்த மாதிரி நான் எல்லா வெரைட்டியும் வச்சுது. ஒரு ப்ரீட் இல்லாமல் நான் மல்டி ப்ரீடாக தான் என்னோடய ஃபார்மை நான் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். மல்டியாக பண்ணுன்றதுனால இப்போ நான் இங்கே ராபிட் ஃபார்மு நான் வச்சுருக்கேன். இது கூட நிறைய ஃபார்மும் நானும் பிளான் பண்ணியிருக்கேன்.